அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சயின்ஸ் வித் சாம், அறிவியல் அறிவோம். இன்னைக்கு தேசிய அறிவியல் தினம். என்னுடைய வேலைப்பளு வந்து பயங்கர அதிகம், அதனால தான் என்னால் காணொலிகளே பதிவிட முடியல. ஆனால் இன்னைக்கு இந்த அறிவியல் தினம், தேசிய அறிவியல் தினம், நேஷனல் சயின்ஸ் டே முன்னிட்டு எப்படியும் இந்த காணொலியை போட்டுறோம்னு சொல்லி தான் நைட்டில் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. இது 37வது தேசிய அறிவியல் தினம், நேஷனல் சயின்ஸ் டே. பிப்ரவரி 28 எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்னா, சர் சி வி ராமன், நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த, இந்தியாவை சேர்ந்த ராமன் அவர்கள், நோபல் பரிசு பெற்ற ராமன் அவர்கள், 1928 பிப்ரவரி 28 ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. இந்த மாதிரி ராமன் எஃபெக்ட், ராமன் விளைவு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து அப்படியே அறிவியல் உலகத்தையே திருப்பி போட்டுச்சு. ஒரு சின்ன விஷயம், இது நம்மளுக்கெல்லாம் மறைந்திருந்தது, ஒரு இந்தியாவில் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்த ஒரு அறிவியல் விஞ்ஞானியை தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு, அந்த அனௌன்ஸ் பண்ண அந்த தேதியை தான் என்ன பண்ணுறாங்க, நேஷனல் சயின்ஸ் டே அனௌன்ஸ் பண்ணி பிப்ரவரி 28, 1986 வருஷத்துல இருந்து கொண்டாடிட்டு இருக்கோம். அதனால 37வது தேசிய அறிவியல் தினம், நேஷனல் சயின்ஸ் டே. ராமனை பத்தி சில சுவாரஸ்யமான விஷயங்கள் மட்டும் இந்த வீடியோல சொல்லலாம்னு நினைக்கிறேன். ராமன் பிறந்தது திருச்சிராப்பள்ளி. நான் ஏற்கனவே ராமனை பத்தி 2 வீடியோ போட்டிருக்கேன், அதோடைய அறிவியலும் போட்டிருக்கேன், அதை பாக்குறவங்க பாத்துக்கோங்க. இன்னைக்கு வந்து அறிவியல் தினம்ன்றதுனால ராமனை பத்தி சில விஷயங்கள் மட்டும் சொல்லலாம்னு சொல்லிட்டு, ஆரம்பத்திலேயே இவர் 1888 திருச்சிராப்பள்ளியில பிறக்கிறாரு. சிறு வயதுலேயே பாத்தீங்க அப்படின்னா அவர் பயங்கரமான ஸ்மார்ட்டான பர்சன். 13 பாத்தீங்க அப்படின்னா இவருடைய அந்த பள்ளி படிப்பை முடிச்சிடறாரு, உயர்நிலை பள்ளியை முடிச்சிடறாரு 13. 16 இளங்கலையும் முடிச்சிடறாரு, பேச்சுலர் டிகிரி பிஏ இன் பிசிக்ஸ் முடிச்சிடறாரு. அதுக்கப்புறம் அறிவியல் படிச்சா நம்மளுக்கு பெரிய வேலை வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு, கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணி இந்தியன் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது இன்னைக்கு தேதியில் ஃபைனான்ஸ் சர்வீசஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, பொருளாதாரம் இந்த மாதிரி சம்பந்தமானதுல, அதில் போய் வேலைக்கு சேர்றார். அதில் வேலைக்கு சேரும்போது அவருக்கு வயசு வந்து வெறும் 19 தான். இவர் எங்கே போடுறாங்க அப்படின்னா, வேலைக்கு இவரை வந்து கொல்கட்டாவில் போடுறாங்க. இவர் போய் காலையில் வேலை பார்க்குறாரு, சாயங்காலம் இவர் வந்து லேபுக்கு போயிடுவாராம். லேபுக்கு போயிட்டு இந்த பையனுடைய பயங்கர கியூரியாசிட்டியை பார்த்துட்டு அவங்க வந்து நல்லா அறிவியல் பண்ண விட்டுருக்காங்க. அப்பயே இவர் ஆரம்பத்திலே அறிவியல் கட்டுரைகள்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்காரு, எங்க கவர்மெண்ட்ல வேலை பார்க்கும் போது இதுலயும் போய் ஆராய்ச்சி பண்ணும் போதே. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க, இந்த இன்ஸ்டிடியூட் உனக்கு ப்ரொஃபசர் ஜாப் கொடுக்குறோம், நீ அந்த கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு இங்க வந்துரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த கவர்மெண்ட் ஜாப் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ப்ரொஃபசர் ஜாப் போடுறாரு. அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் அவர் பண்ணல. அதுக்கப்புறமா ப்ரொஃபஸரா இருந்துட்டு அவர் நிறைய அறிவியல் கட்டுரைகள்லாம் படிக்க படிக்க அவர் திருப்பி அவர் எழுத எழுத அவர் வந்து உலகத்திலேயே பிரபலமாகிறாரு. அவர் அக்கோஸ்டிக்ஸில் சத்தம் இது ரிலேட்டடாக ஆராய்ச்சி பண்ணுறாரு, ஆப்டிக்ஸ் ரிலேட்டடாக ஆராய்ச்சி பண்ணுறாரு. இவர் நோபல் பரிசு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து வெளிநாட்டு விஞ்ஞானிகள் கூட இவருக்கு பழக்கமாறாங்க. ரூதர்ஃபோர்டாக இருக்கணும், போரா இருக்கணும், இவங்கெல்லாம் பழக்கமாறாங்க. இந்த காலகட்டத்தில் 1921 இவர் என்ன பண்ணார், லண்டன் பயணப்பட்டு போகிறாரு. பாம்பேலேருந்து ஒரு கப்பலில் போகிறாரு, அங்கேருந்து ரிட்டன் கப்பலில் வரும்போது அந்த மத்திய தரைக்கடல் மெடிட்டரேனியன் சி அதை பார்க்குறாரு. பார்க்கும்போது அது பயங்கரமான ப்ளூ கலரில் இருக்குது, நீல நிறத்தில் இருக்கு. என்ன நீல நிறம் அப்படின்னும் போது அவருக்கு ஒரே ஒரு தாட் தோணுது, இது வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிடையாது, ஒரு பிரதிபலிப்பு கிடையாது, வானத்தோட பிரதிபலிப்பு கிடையாது, கண்ணாடி மாதிரி கிடையாது, இது வந்து ஒரு புது வகையான ரேடியேஷன், நியூ டைப் ஆஃப் ரேடியேஷன். இந்த இதையே அவர் வந்து அவருடைய கட்டுரையில் எழுதுறாரு. என்ன அப்படின்னா, ஒரு ஒளி ஒரு பொருள் மேலே படுது, இதில் என்ன பொருள், இதில் வந்து தண்ணி, தண்ணியில் படும்போது அந்த ஒளியோடைய வேற ஒரு சில விஷயங்கள் மட்டும் புதுசாக ஒரு ரேடியேஷன் கிரியேட் ஆகுது, அதுதான் ராமன் ஸ்கேட்டரிங் சொல்லுவாங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால், ஒரு 400 நானோமீட்டர் கொடுத்து ஒரு பொருளை கொடுத்தீங்க அப்படின்னா 410 வந்து வெளியில் வரும். அப்படி 410 அப்படின்னா அந்த 10 நானோமீட்டர் எதுக்காக நம்ம தள்ளி போச்சு அப்படி அதை வச்சு அந்த பொருளுடைய உள்ளுக்குள்ளே இருக்க மூலக்கூறுகளை வரைக்கும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதுதான் அந்த முக்கியத்துவம். அதை பப்ளிஷ் பண்ணது அவர் வந்து திருப்பி அவர் வந்து அவர் அவருடைய ஆய்வு கட்டுரைகளை அவருடைய ஆய்வுகளை வந்து அவருடைய லேப்ல பண்றாரு. இந்த கப்பல் பயணத்தை முடிச்சுட்டு அதுல கூட துணைக்கு இருந்தது பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டூடெண்ட் கே எஸ் கிருஷ்ணன் சொல்லிட்டு, அவரும் தமிழ்நாடுக்காரர் தான். இதை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சொல்லப்போனா அவர் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் படித்தாரு. நானும் அமெரிக்கன் கல்லூரியில் இருக்கும்போது அங்கே இருக்க சொல்லுவாங்க, இங்கே தான் கே எஸ் கிருஷ்ணன் உட்காருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கே எஸ் கிருஷ்ணனோட இவங்களும் சேர்ந்து நல்லா அவங்க கிளியர் கட்டாக படிச்சுறாங்க. இது எப்போ நடந்தது, 1921 கப்பல் பயணம். அதுக்கப்புறமா அவர் ஒரு 6-7 அந்த ஆராய்ச்சி பண்ணி நல்லா சாலிடாக தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணார், ஆய்வு கட்டுரை அறிவிக்கிற 1928. அவர் ராமன் எஃபெக்ட், ராமன் விளைவுன்ற பேரை அவர் கொடுக்கல, அந்த கண்டுபிடிப்போட முக்கியத்துவத்தை புரிஞ்சுட்டு ஒரு ஜெர்மன் ஃபிசிசிஸ்ட் என்ன பண்ணார், இதுதான் ராமன் விளைவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளைவுக்கு பேருக்கு பின்னாடி ராமன் ஸ்கேட்டரிங், ராமன் சிதறல், ராமன் விளைவுன்ற பேரை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த ராமன் எஃபெக்ட் பிரபலமாகுது. 1928 இந்த கட்டுரை வருது. 1930
கண்டிப்பா நம்மளுக்கு நோபல் பரிசு கிடைச்சிரும் சொல்லிட்டு நோபல் பரிசு அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டிக்கெட் புக் பண்றாரு இவருக்கும் இவருடைய மனைவிக்கும் அந்த நோபல் பரிசு வாங்குறதுக்கு போறதுக்கு. ஜூலை மாசமே டிக்கெட் புக் பண்றாரு, நவம்பர்ல தான் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்றாங்க இந்த மாதிரி உங்களுக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அதனால அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த கண்டுபிடிப்பு. இன்னைக்கு தேதியில் நான் எப்பொழுதுமே ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணது என்னன்னா, உலகத்தில் எந்த மூளைக்கு போய் ஒரு ஆய்வுக்கூடத்தில் போனாலும் ராமன் ஸ்பெக்ட்ராஸ்கோபி அதை பற்றி படிப்பாங்க. ராமன் ஸ்பெக்ட்ராமீட்டர்னு ஒன்று இருக்கு, ராமன் 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 அந்த முதல் அந்த ஸ்பெக்ட்ராமீட்டரை ராமன் சுயமாக அவர் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா வெறும் 200 ரூபாய் தான் அன்னைக்கு தேதி இருக்க மதிப்பில். அந்த ஸ்பெக்ட்ராமீட்டருடைய ஒரு அசுர வளர்ச்சி இன்னைக்கு தேதியில் நானோ டெக்னாலஜிலேருந்து ஒரு விண்வெளியிலேருந்து ஒரு பொருளை ஸ்டடி பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாத்துலையுமே இன்றைக்கி பயன்படுறது பார்த்தீங்கன்னா ராமன் ஸ்பெக்ட்ராஸ்கோபி. அவ்வளோ முக்கியமான கண்டுபிடிப்பு அப்படின்றதுனால தான் அவர் வந்து ஏஷியாலேயே, இந்தியாவில் மட்டும் இல்லை ஏஷியாலேயே முதன் முதலாக நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானியாக அவர் இருந்தார். ராமனுடைய வாழ்க்கையை பற்றி நான் இன்னும் டீட்டெயிலாக போட்டிருக்கேன், அந்த மற்ற வீடியோவில் பார்த்துக்கோங்க. இந்த முக்கியமான நாளில் ஒரு சின்ன விஷயம் நான் என்ன சொல்லுன்னா, ஒரே ஒரு கேள்வி தான், இந்த பூமி சாரி இந்த தண்ணி எதற்காக ப்ளூ கலரில் இருக்குது, அதை தான் யோசிச்சார். அதான் ராமனுடைய ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச கோட்டு, அது என்ன அப்படின்னா, ஆஸ் த ரைட் க்வெஸ்சன், சரியான கேள்விகளை கேளுங்கள், த நேச்சர் வில் கிவ் ஆன்சர்ஸ், இயற்கை நம்மளுக்கு பதில் அளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரியான கேள்வியை கேட்போம். இந்த தேசிய அறிவியல் தினத்தில் அறிவியலுடைய அந்த சுவாரஸ்யத்தை நம்ம வந்து உணர்வோம். அறிவியல் என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அறிவியல் படித்தா வேலை கிடைக்காது, அறிவியல் படித்தா நல்ல வருமானம் கிடைக்காது, ராமனே நினைச்சவர் தான். ஆனாலும் அந்த ஒரு கியூரியாசிட்டி, அந்த மும்முரம், அந்த ஒரு நுண்ணிப்பாக கவனிக்கிறது, அந்த கியூரியாசிட்டி தான் அவரை ராமனை வந்து இந்த அளவுக்கு, இப்போ கூட அவர் ராமனோட பேரை வந்து அறிவியலில் அழிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான நேம் வந்தது. காரணம் என்னன்னா அந்த ஒரு சின்ன கேள்வி. இந்த நேஷனல் சயின்ஸ் டேல நம்மளும் அறிவியலை பற்றி நினைப்போம். அனைவருக்கும் தேசிய அறிவியல் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.